ஹலோ வர்ஸ், வெல்கம் பேக் டு ஆதில் விளாக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காடை முட்டை நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ அடை வச்சுருந்தோம், அதை வந்து எக் ஹேண்ட்லிங் பண்ண போகிறோம். உள்ளே கரு இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்டைல் எக் பார்க்கலாம். கரு இருக்க முட்டை இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோன் டார்ச் எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்குறப்ப நரம்பு நரம்பாக தெரியும். அப்படி தெரிஞ்சு துடிப்பு மாதிரி இருக்கும், அதுதான் குஞ்சு உருவாகும் அந்த முட்டையில் தான். இதை வந்து நம்ம அடை வச்சிடலாம். 3 டேஸில் பார்த்தாலே தெரியும். இது 3வது நாள் தான் நான் பார்க்குறது. 3rd டேவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏர் பேக்கும் தெரியுதா உள்ள. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து அன்ஃபர்டைல் எக் பார்ப்போம். இந்த முட்டை வந்து காடை முட்டை வந்து அடப்பு, குஞ்சு பொறிக்காது இன்குபேட்டரில். இந்த மாதிரி எல்லோயிஸ் கலராக இருக்கும், உள்ளே இருக்குது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த முட்டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா 3rd டே ஆகுது, அதனால் முட்டை எதுவும் கெட்டு போயிருக்காது. இது 1 வாரம் மேலே ஆச்சுன்னா, 4-5 நாள் ஆனாலே இது கெட்டுரும். 5 நாள் மேலே ஆச்சுன்னா நீங்கள் 3rd டே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்குபேட்டரில் தான் நம்ம காடை முட்டையை வந்து அடை வைக்கிறோம். இது வந்து நம்மளாக செஞ்ச இன்குபேட்டர் தான். இது செஞ்ச வீடியோ லிங்க் வந்து நான் ஐகான்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.